கர்நாடக மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அங்குள்ள வியாபாரிகள் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு வராததால் சின்ன வெங்காய விதை விலை குறைந்து தேக்கமடைந்தது. புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் சின்ன வெங்காயம் மற்றும் விதை வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. விதை வெங்காயத்தை வாங்க தாளவாடி மலைப்பகுதி மற்றும் கர்நாடக மாநிலம் கொள்ளைக்கால், சாம்ராஜ் நகர், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு 800க்கும் மேற்பட்ட விதை வெங்காய மூட்டைகளை வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து உள்ளதால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் கர்நாடக மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் இன்று கூடிய சந்தைக்கு வரவில்லை. கடந்த 2 வாரங்களாக கிலோ 80 ரூபாய்க்கு விற்ற விதை வெங்காயம் இன்று விலை குறைந்து கிலோ 35 முதல் 45 ரூபாய் வரை விற்பனையானது. வழக்கமாக சந்தைக்கு கொண்டுவரப்படும் 800 மூட்டைகள் விற்பனையாகும் நிலையில் இன்று சந்தைக்கு கர்நாடக மாநில வியாபாரிகள் விவசாயிகள் வராததால் 400 விதை வெங்காய மூட்டைகள் மட்டுமே விற்பனையானது. வெங்காய மூட்டைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனா்.